ரீஜனல் மேனேஜர் சென்னை. இன்று நாங்கள் முத்தூட் சம்மான் சாரி ஸ்னேக சம்மான் என்ற ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். 10/8/2021 இந்த ஸ்னேக சம்மான் என்ன அப்படின்னா, மூத்த கலைஞர்கள், நம்ம நாட்டில் இருக்க கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள், உடல் நலிவுற்ற கலைஞர்களுக்காக இந்த சம்மான் ஸ்னேக சம்மானை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இவங்க என்னென்னா, அவங்க மட்டும் இல்லாமல் காலமான மூற்ற கலைஞர்களோட மனைவிகளும் இதை விண்ணப்பிக்கலாம். இதன் மூலயமா என்னென்னா, அவங்களுக்கு மாத வருமானம் வந்து நாங்கள் பண்ணுறோம். பென்ஷன் சிஸ்டம் மாதிரி நாங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த விண்ணப்பங்கள் எங்களுக்கு 25ஆம் தேதி, இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே அந்த விண்ணப்பங்கள் எங்களுக்கு வரணும். அந்த வந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதோட முக்கியமான அம்சங்கள் என்னென்னா, நம்ம நாட்டில் நிறைய மூத்த கலைஞர்கள் இருக்காங்க, அவங்க நெளிவுட்டிருக்காங்க. இந்த கலை அவங்களோட முடிந்து போகக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கும் இதை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் எங்களோட முக்கியமான இது, முக்கியமான குறிக்கோள் இது. ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக மாதமான ஒரு பென்ஷன் தொகையை கொடுத்தோம்னா, அவங்க இந்த கலையை வளர்க்கறதுக்கான ஒரு எல்லா ஒரு இதுலேயும் ஈடுபடுவாங்க. இந்த கலை மற்றவங்களுக்கும் அது போய் சேரும்ன்றது தான் எங்களோட குறிக்கோள். அவங்கள ஆதரிக்கணும், அவங்கள மேலும் வளர்க்கணும், இந்த கலையை வளர்க்கணும் அப்படின்றது தான் மெயினாக. இது நாட்டுப்புற கலை. அந்த கலை யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றது எங்கள் லிஸ்ட் இருக்குது. வயலின், நம்ம நாட்டுப்புறக்கலை, நம்மளோட கூத்து, அதுக்கப்புறம் எல்லா விதமான கலையில் இருக்கிறவங்க, தபோலா, மிருதங்கம், அதுக்கப்புறம் எல்லா விதமான கலைஞர்களும் இதை நம்ம அப்ளை பண்ணலாம், இதை இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக என்னென்னா, கேரளாவில் 2015 வந்து இந்த 44 பேருக்கு விண்ணப்பித்தாங்க. அந்த விண்ணப்பங்களில் எடுத்து நம்ம சிஎஸ்ஆர் குழு வந்து அந்த விண்ணப்பம் மூலியமாக தேர்ந்தெடுத்து 44 பேரை நாங்கள் கௌரவித்தோம். அவங்களுக்கு பென்ஷன் சிஸ்டம் இன்னும் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு மாத வருமானம் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக கேரளாவில் எல்லோரும் எல்லா வித இதுலேயும் எல்லா கவர்மெண்ட்டும் சரி எல்லோரும் ஆதரித்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சென்னையும் சென்னை சுற்று உள்ள இடங்கள்லேயும் இதை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க முத்தூட் நிறுவனம். இதை நீங்கள் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணுன்றது என்னோட வேண்டுகோள். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வரட்டும், வந்த உடனே நம்ம டிசைட் பண்ணோம். சிஎஸ்ஆர் கமிட்டி மூலயமா அதை நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாருங்களேன், ஒரு சர்டன் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு, அதில் 44 பேருக்கு நாங்கள் கேரளாவில் 2015 கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் வி வில் ஷார்ட்லிஸ்ட் அண்ட் வி வில் டேக் இட் ஃபர்தர். இவ்வளோதான் அப்படின்றது கிடையாது, வரட்டும், வந்த உடனே நம்ம பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படி எப்படி அப்ளை பண்ணணுன்றத நம்ம ஸோ இது இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு வந்து நம்ம வெல்கம் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற சபாஸ் அந்த கூத்துப்பட்டறை இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் இவங்க எல்லாரும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம சர்க்குலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் சில க்ரைட்டீரியாலாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலை இந்த பர்டிகுலர் கலையில் வந்து ரொம்ப வருஷமாக அவங்க ஈடுபட்டிருக்கணும் ஒன்று. ஸோ அவங்க வந்து அதே ஃபீல்டில் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய உடல்நிலை காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் போனதுனாலேயோ அந்த கலையில் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாதவங்க. ஸோ இந்த மாதிரியான கலைஞர்கள் தான் இந்த நம்ம பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வர அப்ளிகேஷன் நம்ம சிஎஸ்ஆர் கமிட்டி இருக்குது. ஸோ நம்ம சிஎஸ்ஆர் கமிட்டி இருக்குது, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அது எந்த அளவுக்கு ஜெனியனாக இருக்குது. ஸோ அந்த கலைஞர்கள் வந்து அந்த கலையிலே இருக்கிற ஒரு மூத்த கலைஞர்கள் ரெண்டு பேர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் கேட்டிருக்கோம். ஸோ அவங்க அந்த கலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியெல்லாம் மீட் பண்ணி வரும்போது ஒரு தோராயமான அப்ளிகேஷன் நம்ம கையில் வரும். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு இப்போ வர அப்ளிகேஷன் எல்லாமே ஜெனியனாக இருக்கிற பட்சத்தில் எதையும் நாங்கள் மறுக்க மாட்டோம். ஸோ நம்ம கொடுத்துருக்க க்ரைட்டீரியா எல்லாமே மீட் ஆகுற பட்சத்தில் சென்னையை சுற்றி உள்ள கலைஞர்கள் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஜெனியனாக இருந்ததுன்னா அதில் எந்த ஒரு நம்பர் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஜெனியாக இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க சிஎஸ்ஆர் கமிட்டியில், அவங்களுக்கு அந்த மாதாந்திர ஊதியம் வந்து கொடுக்கப்படும்.
அதுதான் இது முதல்ல என்னென்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா சென்னை எதுவும்னாலும் சிட்டியில் பண்ணோம்னா அதோட ரீச் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால முதல்ல சென்னையில் ஆரம்பிக்கிறோம். சென்னையில் ஆரம்பித்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் மற்ற ரீஜனுக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நிறைய ரீஜனில் முத்தூட் ஃபினான்ஸ் இருக்குது. சென்னை தமிழ்நாட்டில் மட்டுமே 2500 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கோம். முதல்ல சென்னையில் ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பாக இதை மற்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாதி. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எந்த அட்ரஸு கொரியர் பண்ணணும் டீட்டெயில் அதில் இருக்குது. நாங்கள் இப்போ சர்க்குலேட் பண்ணுறோம். இப்போ சர்க்குலேட் பண்ணிட்டால் இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு எந்தெந்த என்னென்ன ஃபார்ம் என்னென்ன ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் அவங்களோட அப்ளிகேஷன் அவங்க இதை விண்ணப்பிக்கணும். ரெண்டாவது என்னென்னா ரெண்டு பேர் யாருனா ஒருத்தர் அவங்களோட சக கலைஞர்கள் யாருனா ஒருத்தர் இப்போ இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேர் இவங்க வந்து இந்த துறையில் இருக்காங்க இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதனா ஒரு அவார்ட் அண்ட் அப்ரிசியேஷன் கிடச்சிருந்துச்சுன்னா அதை கூட வச்சு வைக்கிறது. அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ண சொல்ல ஒரு புகைப்படங்கள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கூட வைக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாலஞ்சு ரொம்பலாம் இல்லை எண்ட் ஆஃப் த டே அவங்க அந்த கலையில் இருந்தாங்க அப்படின்றக்கான பேசிக் ரிக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷனோட அட்ரஸும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். எங்களோட அட்ரஸ்ஸு அது மூலமா வரணும். எங்களுக்கு மெயினாக நீங்கள் தான் இதை வெளியில் எடுத்துகிட்டு போகணும். ஆ அதுதான் நான் சொல்கிறேன். அது என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த முதல்ல கொடுக்குற அந்த சம்மானம் மட்டும் அதை மட்டும் ஒரு நிகழ்ச்சியாக வச்சு நாங்கள் கொடுக்கலான்ட்ருக்கோம். அப்ளிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ என்ன ஆகுனா முத்தூட் கிளையில் போயிட்டு கிளையிலேருந்து எங்களை ரீச் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கான கால அவகாசங்கள் ஜாஸ்தியாகும். இது நம்ம இமீடியட்டாக பண்ணணும் இமீடியட்டாக அவங்கள போய் சேரணும் அப்படின்றப்பாங்க. அது கீழேயே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இந்த அட்ரஸ்க்கு அவங்க கொரியர் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். முதல்ல ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதை ரெனியூ பண்ணிக்கலாம். இல்லை அவங்க ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஃபார்ம்ஸ் எங்ககிட்ட இருக்கும். இப்போதைக்கு 1 இயர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது நல்லபடியாக நடந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ரினியூ பண்ணலான்ற ஒரு உத்தேசத்தை தான் இருக்கும். சீனியர் சிட்டிசன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் வயது முடியாத இருக்கவங்க ஏஜ் மட்டும் இல்லை. இப்போ என்னால் வயது காரணமாக முடியாமல் ஒரு என்ன ஒரு 60 மோர் தேன் 60 இல்லை வயது வரம்புன்றது நாங்கள் ஒரு எந்த வரம்பும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இப்போ வயது முதிர்ச்சி காரணமாக இப்போ அவங்க அந்த கலையில் தொடர்ந்து அவங்களால செயல்பட முடியாத இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் அவங்க அந்த கலையில் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த அவங்க எல்லாருமே அதை அப்ளை பண்ணலாம். இல்லை அதுதான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சபாஸை நான் படிக்கிறேன் கேளுங்க என்னென்ன அப்படின்றத. ஒரு 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 நாட்டுப்புற கலை அப்படின்னு வர சொல்ல நான் ஒரு சில இதெல்லாம் நான் படிக்கிறேன் பாருங்க. கிளாசிக்கல் டான்ஸ், மிருதங்கம், வயலின், ஃப்ளூட், வீணா, பறை, ஃபோக் ஆர்டிஸ்ட், தபலா, நாதஸ்வரம், மத்தளம், ஹார்மோனியம், கடம், பாகவத மேளா, கூத்துப்பட்டறை, அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி இந்த வெரைட்டியில் என்ன நல்லா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கரகம் அதர் ஃபோக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த ஃபோக்ஸ் கேட்டகரியில் வந்துடும். நாட்டுப்புற கலையில் சம்மந்தப்பட்ட எல்லாமே கூத்துப்பட்டறையே போட்டிருக்கோம்னா பார்த்து பராணம் இல்லை அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க கீழே இருக்கும் சர்டிஃபிகேட்டுன்னு இல்லை அவங்கள ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்தா கூட போதும். எங்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த ஒரு வருஷம் இந்த எங்களோட ஊதியம் வந்து எங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்கட்டும் போதும். லெட்டர் கொடுத்தா போதும் சார். அவங்களுடைய இருப்பிடம் இருக்கு இல்லைங்களா? அங்கே அவங்க அந்த இருப்பிடத்துக்கு விஓ இருப்பாங்க, தாசில்தார் இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அவங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் அப்போ
சார், அப்ளிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து பார்ப்ப பேப்பரை மட்டும் வச்சு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நேரடியாகவும் பார்ப்போம் அவங்களுடைய எங்களோட மெயின் குறிக்கோள் என்னென்னா சார், இது வந்து நிஜமாகவே அவங்களுக்கு சேரணுன்றது, முடியாததுக்கு இயலாதவர்களுக்கு சேரணுன்றது தான் எங்களோட குறிக்கோள். நீங்களே தெரியும், ஒரு சிலர் வந்து நல்ல வளமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வளமாக இருக்கிறவங்களுக்கு போய் சேர சொல்ல எங்களாலையும் ஒரு சிலருக்கு தான் பண்ண முடியும். வளமாக இருக்கிறதுக்கும் சேராமல் அது நிஜமாகவே அந்த 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 வறுமை கோட்டில் கீழே இருக்கிற அந்த ஒரு கலைஞருக்கு போய் சேரணுன்றது தான் எங்களோட குறிக்கோள். ஸோ வாழ்வாதாரத்துக்கே கஷ்டமாக இருக்க சொல்ல, நான் இந்த கலையை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்படி போகும்? அந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் ஓரளவுக்கு மேம்படுத்தணும்னா அட்லீஸ்ட் இந்த கலையை நடத்தணும். இது எங்களுக்கு மெயின் எய்ம் என்னென்னா, இது அடுத்த சமூகம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்து வர ஒரு வருங்காலத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், அந்த கலைஞர்களை எடுத்துகிட்டு போகணும். வாழ்வாதாரத்துக்குமே கஷ்டமாக இருக்க சொல்ல, அவங்க போய் அடுத்த இருக்கிறவங்களை ட்ரெயின் பண்ணணும், இன்னொருத்தரை வந்து இந்த கூத்துப்பட்டையில் சேர்க்கணும், இன்னொருத்தருக்கு அதை கற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் நிறைய பேருக்கு வராது. ஸோ அதனால தான் அவங்களோட மெயின் இதுவை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இதை ஓய்வூதிய இந்த மாதிரி விவாசமான மேரேஜ் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாமே இப்போ சவுத் இந்தியா, இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிதான் அவங்களுக்கு நலிவுற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை, அந்த கல்யாணத்துக்கான கல்யாணம் ஊக்கத்தொகை நாங்கள் 2019 விவாக சம்மானம் சொல்லிட்டு பண்ணோம். இப்போ இந்த விதவை தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட் அவங்களுடைய டாட்டர்ஸ்க்கு திருமண உதவித்தொகைன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு 12 பேரை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு 100,000 ரூபா வரைக்கும் நிதியுதவி பண்ணியிருக்கோம். வணக்கம், என் பேர் மணிகண்டன், சென்னை ரீஜனல் மேனேஜர், முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனியிலேருந்து. நாங்கள் ஸ்னேக சம்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அது இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறோம், 10/8/2021 ஆரம்பிக்கிறோம். இந்த ஸ்னேக சம்மானம் அப்படின்றது என்னென்னா, நலிவுற்ற மூத்த கலைஞர்கள் காக இது. கலைஞர்கள்னால் யாருன்னா, வயலின், தபோலா, அப்புறம் வந்து தபோலா ஆர்டிஸ்ட்டு, ஃப்ளூட்டு, வீணை, பறை, ஃபோக் ஆர்டிஸ்ட், அப்புறம் நாதஸ்வரம், மத்தளம், ஹார்மோனியம், கடம், பாகவத மேளா, கூத்து ஆர்டிஸ்ட்டு, ஸ்டேஜ் பர்ஃபார்மிங் ஸ்டாஃப், ஸ்டேஜ் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த வந்து நாங்கள் ஒரு பென்ஷன் மாதிரி, நாங்கள் மாதாந்திர வருமானத்துக்கு ஆன அடிக்கோளாக இந்த ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை நாங்கள் பண்ணலான்ட்ருக்கோம். இது வந்து 25ஆம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் எங்களை வந்து, விண்ணப்பங்கள் எங்களை வந்து சேரணும். யார் இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, மூத்த கலைஞர்கள், வயதானவர்கள், வயதான கலைஞர்கள், வயது காரணமாக தன் கலையை இனிமே மேல்கொண்டு எடுத்து போ அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதவங்க, அவங்களோட இறந்த அந்த கலைஞர்களோட மரணமடைந்த இறந்த மனைவிகள், விடோஸ் அவங்களும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ரிக்குயர்மெண்ட் நாங்கள் இதை வந்து சிஎஸ்ஆர் கமிட்டி வந்து எங்களை வந்து அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானத்துக்கான ஒரு இதுவாக நாங்கள் இதை நாங்கள் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். இது கேரளா 2015 வந்து இந்த இதுவை நாங்கள் இந்த ஸ்னேக சம்மானம் நாங்கள் நிறுத்தணும், மீன் ஆரம்பித்தோம். 44 பேருக்கு இதை நாங்கள் கொடுத்துருக்கோம், 44 பீப்புளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது நல்ல ஒரு விமர்சையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சுற்று உள்ள ஏரியாக்களுக்கு மட்டும் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா மேல்கொண்டு இதை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 25ஆம் தேதிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன்ஸ் எங்களை வரணும். அந்த சான்றிதழுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது நான் அவங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்களோட செல்ஃப் ரிக்வசிஷன், அவங்களோட அப்ளிகேஷனோட சேர்ந்து ரெண்டு அவங்களோட கலைஞர்கள், இப்போது ப்ரெசண்டில் இருக்க அதே இதில் இருக்க கலைஞர்களோட ரெண்டு லெட்டரும், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸு, அவங்களோட அவார்டு எதுனா வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அவார்டு, அதோடலாம் சேர்த்து இதை விண்ணப்பித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் இதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கான இதுவை நாங்கள் தரலான்ட்ருக்கோம். இது முதல் நிகழ்ச்சி, முதல் அந்த தவணை மட்டும், முதல் அந்த பென்ஷன் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவங்களுக்கு கொடுப்போம்.
மற்ற ஃபங்க்ஷன்லாம் அவங்க மற்ற மாதாந்திர இது வந்து அவங்க வந்து பக்கத்தில் இருக்க முத்தூட் ஃபினான்ஸ்ல போயிட்டு பிரான்ச்சஸில் போயிட்டு அவங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த